ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துனுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஜியாலஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கோப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரி பேக்கேஜஸ், ஸோ இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துனுக்குமூட்டை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த பிஎஸ்சி ஜியாலஜியில் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். த பிஎஸ்சி ஜியாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-year அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி அபவுட் ராக்ஸ், பாறைகள், அப்புறம் வந்துட்டு மினரல்ஸ், தாது பொருட்கள், ஃபாசில்ஸ், புதை படிமங்கள், ஸோ இதை சார்ந்த அண்ட் அதர் சாலிட் சப்ஸ்டன்சஸ், ஸோ அதை சார்ந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா எர்த் சயின்சஸ், என்விரான்மெண்டல் சயின்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேலண்டியாலஜி, அப்புறம் மினரலஜி, அதுக்கப்புறம் பெட்ரோலஜி, அப்புறம் ஜியாலஜி, ஸ்டாட்டிகிராஃபி, ஹைட்ரோஜியாலஜி, ஸோ இதை பற்றி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர், அப்புறம் வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸஸ், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உருவாகுது, இதோடைய ப்ராசஸ் என்ன, இதோடைய சேஞ்சஸ், அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம வந்துட்டு இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியாலஜியில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைனா பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு 55% ஆஃப் மார்க் வந்துட்டு மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது, சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5-year ஃபுல் டிகிரியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டுமே சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது போத் ப்ரைவேட் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர் ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதிகமாக கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்சி படிச்சுக்கிறது, அப்புறம் பிஹெச்டி பண்ணிக்கும் போது லெக்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்தக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் இதில் வந்துட்டு நமக்கு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட், சேஸ்மாலஜிஸ்ட்டு, ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட், மைன் சூப்பர்வைசர், பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட்டு, பேலண்டியாலஜிஸ்ட், எர்த் சயின்ஸ் டீச்சர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் வந்துட்டு நமக்கு தராங்க. ஜாபுக்கான அந்த சாலரி பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது மினிமம் 3-6 lakh வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்க்கோம் அப்படிங்கும்போது அதிகமான சாலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான அந்த கவர்மெண்ட் செக்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் நமக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONGC அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி, ஆயில் இந்தியா லிமிடெட், கெயில், இஸ்ரோ, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஜியாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக நீங்கள் எம்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்டி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாகலாம். ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாலஜியில் படித்தா நீங்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எர்த் சயின்ஸ் பற்றி படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த ஜியாலஜி எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஸோ அவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஜியாலஜி கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் தகவல்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துனுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.